ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் குக் வித் பிரியா தமிழ். இன்றைக்கி வந்துட்டு டிஃப்ரெண்ட் சாம்பார் எப்படி பண்ணான்னு பார்க்கலாம். இது வந்து இட்லி, தோசை, பொங்கல் எல்லாத்தோடையும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வாங்க பார்க்கலாம் எப்படி பண்ணான்னு. அதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை புதுசாக பார்க்குறவங்க யூடியூப்பில் குக் வித் பிரியா தமிழ்னு சர்ச் பண்ணால் நம்ம சேனல் ஃபஸ்ட்டாக வரும். அதில் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை டச் பண்ணால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுவீங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் டச் பண்ணால் நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ எப்படி பண்ணான்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து ஒரு குக்கரில் 100 கிராம் அளவுக்கு துவரம்பருப்பு வந்து கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இதை போட்டுட்டு சின்ன வெங்காயம் வந்து ஒரு 10 to 15 வரைக்கும் எடுத்துக்கலாம். இதை வந்து 4 ஒவ்வொரு வெங்காயத்தையும் 4 கட் பண்ணி போட்டிருக்கேன். அப்புறம் ஒரு நாட்டு தக்காளி எடுத்திருக்கேன், இதையும் கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறமா விளக்கெண்ணையும் உப்பும் சேர்க்குறேன். இது ஆட் பண்ணுறனால வந்துட்டு நம்ம குக்கரில் வைக்கும்போது தண்ணி எதுவுமே வெளியே வராது, பொங்கி வெளியே வராது விசில் வரும்போது. அதுக்காக தான் விளக்கெண்ணையும் உப்பும் ஆட் பண்ணுறது. விளக்கெண்ணெய் ஆட் பண்ணுறது வந்து பருப்பு வந்து நல்லா மசிஞ்சு வரும், அதுக்காக விளக்கெண்ணெய் சேர்த்துக்கணும். இப்போ வந்துட்டு 100 கிராம் பருப்புக்கு வந்துட்டு நான் 300 எம்எல் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் வந்துட்டு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள்தூள் சேர்த்துட்டு இதை வந்துட்டு விசில் போட்டு வேக வச்சிடலாம். இப்போ இதுக்கப்புறமா நம்ம வந்து மசாலா வந்து ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போடுற மசாலா தான் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சாம்பாருக்கு. அதுக்கு வந்து மல்லி வந்து பெரிய ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் எடுத்துக்கிறேன், 1.5 ஸ்பூன் போல் எடுத்துக்கிறேன். கடலைப்பருப்பு அதே மாதிரி 1.5 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். இது வந்துட்டு நான் கடலெண்ணெய் வந்து சேர்த்து வறுக்கிறேன், எந்த எண்ணெயாலும் சேர்த்துக்கலாம். இது கடலைப்பருப்பு 1.5 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதே மாதிரி சீரகம் வந்து 1 ஸ்பூன், சின்ன ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இதுக்கப்புறமா ஒரு 5 வரமிளகாய் எடுத்திருக்கேன். இதெல்லாமே வந்து நல்லா வறுப்படணும் அந்த எண்ணெயில். இது நல்லா வறுக்க வறுக்க நல்லா வாசம் வரும். அந்த வாசம் வந்ததுக்கப்புறமா நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிரும் இது எல்லாமே. அதுக்கப்புறமா இதை எடுத்து பொடி பண்ணி வச்சுக்கலாம். இதுதான் வந்து நம்ம சாம்பார் பொடி போடணும். இந்த சாம்பார் பொடி போட்டு வைக்கும்போது நமக்கு சாம்பார் வந்து நல்லா சூப்பராக இருக்கும், நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து இந்தளவுக்கு ஓரளவுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு பருப்பு எல்லாமே. இப்போ வந்துட்டு இதை வந்து அரைச்சிக்கலாம். இதுக்கு தண்ணி எதுவுமே சேர்க்காமல் ட்ரையாக தான் அரைக்க போகிறோம். இப்போ வந்துட்டு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுந்து போட்டுட்டு இது பெருக்கிட்டோம். இது ஓரளவுக்கு வெடித்து வந்ததுக்கப்புறமா சீரகம் வந்து சேர்த்துக்கிறேன். சீரகம், வெந்தயம், கருவேப்பிலை, பெருங்காயம் தான் சேர்க்க போகிறேன். இப்போ வந்து சீரகம் சேர்த்துக்கிறேன். எல்லாமே ஒரு கொஞ்சம் கொஞ்சம் போட்டாலே போதும். இதெல்லாமே நம்ம வந்து தாளிக்கும் போது நல்லா வாசமாக இருக்கும் சாம்பார், அதுக்காக தான். இப்போ வந்து வெந்தயம் வந்து ஆட் பண்ணிக்கிறேன், அதுவுமே ரொம்ப கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். இப்போ பெருங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கணும். இதெல்லாமே சேர்த்து நல்லா வறுத்ததுக்கப்புறமா நல்லா பருப்பு வந்து வெந்து மசிச்சு வச்சுருக்கிற பருப்பை வந்து ஊற்றிக்கணும். இது கூட நம்ம வந்து காய் எது வேணாலும் இந்த டைமில் போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறமா பருப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி டைரெக்டாகவே பருப்பு போட்டிருக்கேன். இது கூட மஞ்சள் பூசணிக்காய் போடும்போது நல்லாயிருக்கும் சாம்பார் வந்து நல்லா இனிப்பாக இருக்கும். இப்போ வந்துட்டு பருப்பு போட்டாச்சு. இப்போ வந்துட்டு நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற சாம்பார் தூள் வந்து எடுத்து போட்டுக்கணும். சாம்பார் தூள் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா உப்பும் தண்ணியும் சேர்த்துக்கணும். இப்போ வந்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இதுக்கப்புறமா நம்ம சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு, உப்பு வந்து பார்த்து போட்டுக்கோங்க. முன்னாடியே சேர்த்துருக்கனால இப்போ அளவாக போட்டுக்கணும். இப்போ வந்து நம்ம சாம்பார் எவ்வளோ தூரத்துக்கு தண்ணியாக வேணுமோ இல்லை கெட்டியாக வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணியும் சேர்த்துட்டு இதுக்கப்புறமா இதை வந்து நல்லா கொதிக்க விடணும். இப்போ வந்து கொதிச்சிருச்சு சாம்பார். இப்போ வந்துட்டு மல்லி இலை போட்டுட்டு நெய் வந்து இறக்கும்போது வந்து ஊற்றணும், 1 ஸ்பூன் போல் ஊற்றணும். இந்த சாம்பார் வந்துட்டு பருப்பெல்லாம் வந்ததுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷத்துலேயே ரெடி ஆகிடும். இப்போ வந்து நெய் சேர்த்துட்டேன். நெய் சேர்த்துட்டு நான் ஒரு தடவை கலந்து விட்டுட்டு நமக்கு வந்து இட்லி, தோசை எதோட வேணாலும் சாப்பிட்லாம்.
இப்போ நான் வந்து இட்லி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து இட்லிக்கு இந்த சாம்பார் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ சூப்பர் சாஃப்டான இட்லியோட சாம்பார் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நம்ம தோசையிலேயே சாப்பிட்லாம், பொங்கல் செஞ்சும் சாப்பிட்லாம், ரொம்ப சூப்பராக இருக்கும்.